நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் பல்வேறு சுவாரஸ்யங்கள் அரங்கேறியுள்ளன. பல இடங்களில் ஒரே குடும்பத்தில் வெவ்வேறு வார்டுகளில் போட்டியிட்ட கணவன் மனைவி தாய் மகன் சகோதரர்கள் வெற்றி வாகை சூடியுள்ளனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்குண்டம் நகராட்சியில் 8வது வார்டில் திமுக சார்பில் போட்டியிட்ட மறைந்த திமுக பேச்சாளர் வெற்றி கொண்டானின் மகன் கருணாநிதி வெற்றி பெற்றார். இவரது மனைவி லாவண்யா 19வது வார்டில் திமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். திமுக நிர்வாகிகள் இருவருக்கும் சால்வை இணைவித்து வாழ்த்து தெரிவித்தனர். திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை பேரூராட்சியில் 4வது வார்டில் திமுக சார்பில் அபிராமி என்பவர் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். இவரது கணவர் குமாரவேலு 7வது வார்டில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அதேபோல 3வது வார்டில் அப்துல் ரஷீத் என்பவரும் 10வது வார்டில் அவரது மனைவி ஆப்தா பேகமும் போட்டியிட்டு வெற்றி பெற்றனர். ஒரே பேரூராட்சியில் 2 தம்பதிகள் வெற்றி பெற்றிருப்பது சுவாரஸ்யத்தை ஏற்படுத்தியுள்ளது. தாம்பரம் மாநகராட்சியில் 39 மற்றும் 40வது வார்டுகளில் சுயேட்சையாக போட்டியிட்ட கிரிஜா மற்றும் அவரது மகன் ஜெயபிரதீப் சந்திரன் இருவரும் அமோக வெற்றி பெற்றனர். இருவருக்கும் அப்பகுதி மக்கள் சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். ஆதரவாளர்களுடன் இணைந்து இருவரும் கேக் வெட்டி கொண்டாடினர். திருச்சி மாவட்டம் துவாக்குடி 12வது வார்டில் திமுக நகர செயலாளர் கயாம்புவும் 15வது வார்டில் அவரது மனைவி மீனாவும் போட்டியிட்டு அபார வெற்றி பெற்றனர். இவர்களை எதிர்த்து போட்டியிட்டு அனைவரும் டெபாசிட் இழந்தனர். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் நகராட்சியில் திமுகவை சேர்ந்த சகோதரிகள் புஷ்பா மற்றும் கிருஷ்ணவேணி 3 மற்றும் 4வது வார்டுகளில் போட்டியிட்டு வெற்றி வாகை சூடினர். அதேபோல 29 மற்றும் 30வது வார்டுகளில் அதிமுகவை சேர்ந்த தனலட்சுமி என்பவரும் அவரது மகன் பாலசுப்பிரமணியம் என்பவரும் வெற்றி பெற்றனர். தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூர் பேரூராட்சியில் திமுக 8வது வார்டில் போட்டியிட்ட சுந்தர ஜெயபால் என்கிற மயில் வாகனன் பெருவாரியான ஓட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். அதேபோல இவரது மனைவி புனிதா மயில் வாகனன் 6வது வார்டில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி 18வது வார்டில் தாயும் மகளும் ஒருவரை ஒருவர் எதிர்த்து போட்டியிட்டனர். இதில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட பிரியா என்பவர் திமுக சார்பில் போட்டியிட்ட தனது தாய் கோட்டேஸ்வரியை காட்டிலும் 500 வாக்குகள் கூடுதலாக பெற்று வெற்றி பெற்றார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.